தமிழ் என்னும் சொல்லுக்கு இட்ட உரை. அறிமுகம். வள்ளற் பெருமானார் சென்னையில் உறைந்த காலத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகளுடன் அளவலாவ நேரிட்ட போது அச்சுவாமிகள் சமஸ்கிருதமே மாத்ருபாஷை எனக் கூறி சமஸ்கிருதத்தை சிறப்பித்து பேசினார்கள். அப்படியாயின் தமிழ் பித்ருபாஷை என பெருமானார் அருளினார். தமிழின் ஞானச் சிறப்பை விளக்கி பெருமானார் செய்த உரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்களிதழில் 21/8/1877 தமிழ் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளால் எழுதப்பட்டது என்னும் தலைப்போடு முதன் முதலாக அச்சாயிற்று. இப்பகுதியை ஒளிவடிவாக தந்துள்ளோம். இதனை அன்பர்கள் கேட்டு பயன்பெறுக. நன்றி. தமிழ் என்னும் சொல்லுக்கு இட்ட உரை. திருச்சிற்றம்பலம். தமிழ் என்பது இத்தன்ன, ஆவன்ன, இம்மன்ன, ஈயன்ன, இழன்ன என்னும் 5 அழகு நிலையுடைத்து இத்தன்ன, இம்மன்ன, இழன்ன ஜட சிக்கலை, ஆவண்ணா ஈயண்ணா சிக்கலை. ஆவண்ணா அகண்டாகார சித்தை விளக்கும் ஓங்கார பஞ்சாக்கரத்துள் பதிநிலை அக்கரமாம். ஈயண்ணா பதியை விட்டு நீங்காத சித்தை விளக்கும் வியவகாரத்தால் அனந்தாகார வியஷ்டி பேதங்காட்டும் ஜீவசித்கலை அக்கரமாம். பதி சிதாத்ம கலைகளுக்கு ஆதாரமாகி உயிரினுக்கு உடலை ஒத்து குறிக்கப்படும் இத்தன்ன, இம்மன்ன, இழன்ன எழுத்துக்களுக்கு உரை. இத்தன்ன 7வது மெய், இம்மன்ன 10வதாகும், இழன்ன 15வது இயற்கை உண்மை சிறப்பியல் அக்கரமாம். 5 நிலையும் உபய கலை நிலையும் 3 மெய்நிலையும் அமைந்துள்ளதும் சம்புபக்ஷத்தாரால் அனாதியாய் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளானையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆன்றோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சித்திக்கப் பெற்றுள்ளதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழிக்கு சுத்த சித்தாந்த பத உரை. இத்தன்ன தத்வரூபாதி சிவபோகாந்தமான தசகாரிய இயற்கை உண்மை கட்டளை நிலையில் முன் அழகு நிலைப்பொருள் கூறியவிடத்து குறித்த 7வது நிலையாகிய இத்தன்ன என்பது சிவரூப இயற்கை உண்மை கட்டளையாம். ஆவண்ணா அகண்டாகார சித்கலாரூப ஓங்காரத்து உட்பொருள் பிரதம இலக்கிய வியக்தி அக்கரம். பன்னீருயிர் நிலையில் தலையாய முதல் அக்கரமாதலில் அதுவே பிரமாதி பரசிவாந்த நவநிலைக்கும் அனாதி ஆதி காரணமாயுள்ள இயற்கை உண்மை பரிபூரண பொருளிலக்காம். எனவே சிவரூபமாகும் தகராகாசத்தில் சுத்த சிவமாகும் அருட்ஜோதி இணைந்துள்ள பூரணானந்த ஸ்வரூப பரபதி வியக்தமாயிற்று. இம்மன்ன சங்கார பிரணவமாகிய மகாரம் முக்தான்மாக்களுக்கு ஒளிவண்ண சதானந்தமாயும் பெத்தான்மாக்களுக்கு இருள்வண்ண மலரூபமாயும் இருந்து கற்பாந்த பிரளய முடிவின் சிருஷ்டி திதியாதிகளில் சிதான்ம சக்தியாகிய ஜீவனுக்கு அதிகரணமாகவும் முற்குறித்த 10வது நிலையமாகிய ஆன்மாதாரமாகியும் உள்ளது எனப் பொருளாம். ஈயன்ன பன்னீருயிர் நிலைகளில் 3 நிலை உயிராகிய இகாரம் த்ரிகலா ஆன்மவருக்கத்தில் அப்பரமாகிய சகலாகலரையும் பரமாகிய பிரளயாகலரையும் கீழ்ப்படுத்தி அவ்விரு கூட்டத்தாருக்கும் மேற்பட்டு நின்ற சுத்த விஞ்ஞான கலராகிய சிதாத்மாக்களை சுட்டுகின்றதாம். எனவே ஆதார ஆதேய கூட்டுறவால் என்றும் தோன்றி விளங்கும் சிதான்ம வர்க்கங்கள் பரபதி லட்சியமாகிய பூரணானந்தத்திற்கு அனுபவிகளாக உரியவர்கள் என குறிக்கொள்ளல் வேண்டும். இழன்ன இந்த சிறப்பியல் அக்கரம் 10 மெய்களில் பக்ஷ முடிவின் என் குறிப்பில் நின்று சிவயோக பூமியாகிய பரதகண்டத்தில்
பௌராணிக தத்துவத்தால் குறிக்கப்பட்ட 56 தேசங்களுள் சுதேசன் தவிர மற்ற 55 தேச பாஷைகளிலும் இல்லாததாயும், பதினெண் நிலமாக குறிக்கப்பட்ட செந்தமிழ் கொடுந்தமிழ் என்னும் இருமைக்கும் ஒற்றுமை உரிமையாயும், முத்துறை தமிழுக்குள் முதன்மை துறையானதும் ரிக், யஜுர், சாமம் என்னும் சமஸ்கிருத வேதத்திரயப் பொருள் அனுபவத்தை எளிதில் கற்றுணர்ந்து தெளிந்து அனுபவித்தற்கு பரமேசுரனது திருவருளை பஞ்சாட்சர முத்தொழிற் காரியமான பஞ்சதசாக்கரியால் பிரத்யக்ஷானுபவம் சித்திக்கச் செய்யும் நிலையமானதும் ஸ்ரீ மாணிக்கவாசகர், சம்பந்தர், நாவரையர், சுந்தரர், திருமூலர் முதலிய மகாபுருஷர்களால் சாத்திர தோத்திரங்களாக அருளி செய்யப்பட்டிருக்கும் திருவாசகம், தேவாரம், திருமந்திரம் என்னும் பரமார்த்த இரகசியங்களை உடையதும், பலநாள் நைஷ்டிக அதிகரணம் பூண்டு போதகாசிரியர் சந்நிதியில் தாழ்ந்து சகபாடிகளோடு சூழ்ந்து சுர ஒளி பேதங்களை தேர்ந்து உழைப்பெடுத்து ஓதினாலும் பாடமாவதற்கு அருமையாயும், பாடமானாலும் பாஷ்யம், வியாக்கியானம், டீக்கா, டூக்கா, டிப்பணி முதலிய உரைகோள் கருவிகளை பொருள்கொள்ள தேட வேண்டியதாயும், அவ்வவைகளையும் தேடி கைவரினும் அக்கருவிகளால் போதகம் பெற வேண்டியதற்கு பாஷ்யக்காரர்கள், வியாக்கியானகர்த்தர்கள், டீக்கா வல்லவர்கள், டூக்கா சூசகர்கள் முதலிய போதக உபபோதக ஆச்சாரியர்கள் கிட்டுவது அருமையில் அருமையாயுமிருக்கிற ஆரியம், மகாராட்டிரம், ஆந்திரம் என்ற பற்பல பாஷைகளைப் போலாகாமல் பெரும்பாலும் கற்பதற்கு என்னளவு சுருக்கமாயும், ஒளி லேசாயும், கூட்டென்னும் சந்தி அதிசுலபமாயும், எழுதவும் கவி செய்யவும் மிக நேர்மையாயும், அக்ஷர ஆரவாரம், சொல் ஆடம்பரம் முதலிய பெண்மை அலங்காரமின்றி எப்பாஷையின் சந்தசுகலையும் தன் பாஷையுள் அடக்கி ஆளுகையால் ஆண் தன்மையை பொருந்தியதுமான தற்பாஷைக்கே அமைவுற்ற இழன்ன, இறன்னா, இன்னண்ணா என்னும் முடி, நடு, அடி சிறப்பியல் அக்கரங்களில் முடிநிலை இன்பானுபவ சுத்த மோனாதீதத்தை சுட்டறச் சுட்டும் இயற்கை உண்மை தனித்தலைமை பெருமை சிறப்பியல் ஒளியாம். உரை கூறிப்போந்த சுத்த சித்தாந்த ஆரிடரீதி முப்பத உரை பொழிப்பு. மருளியற்கை மல இருளை பரிபாக சக்தியால் அருள் ஒளியாக்கி அதற்கு உள்ளீடான சிதாத்ம சிற்கலா சக்தி என்னும் சுத்த ஆன்மாவானது தகர ககன நடன அருப்பெருஞ்சோதி என்னும் சுத்த சிவானந்த பூரணத்தை சுத்த மோனாதீதவியலால் அனுபவிக்கும் இயற்கை உண்மையே தமிழ் என்னும் சொற்பொருள் சுட்டினவாறு காண்க. இதன் கருத்து யாதெனில், தமிழ் பாஷையே அதிசுலபமாக சுத்த சிவானுபூதியை கொடுக்கும் என்பதாம். திருச்சிற்றம்பலம். தமிழ் என்னும் சொல்லுக்கு இட்ட உரை முற்றிற்று.